நாம எங்கயாவது வெளிய போகும்போது நமக்கு தாகமா இருந்துச்சுனா பிளாஸ்டிக் பாட்டில் அடைக்கப்பட்ட தண்ணியை வாங்கி குடிச்சிருப்போம். இந்த தண்ணியில கன நீர் கலந்து இருந்துச்சுனா அது உடம்புக்கு எந்தவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கன நீரை சாதாரணமா கடைகள்ல எல்லாம் விலைக்கு வாங்க முடியாதாம். 1 லிட்டர் கன நீரோட விலை 13000 ரூபாயாம். அப்படினா சாதாரண தண்ணி கூட எப்படி கன நீர் கலக்க முடியும்? ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் ஒரு பங்கு ஆக்ஸிஜன் இணைஞ்சா நீர் உருவாகுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இத தான் நம்ம H2O னு சொல்றோம். ஹைட்ரஜன் வாயுங்கிறது ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனது. பெரும்பாலும் ஆனா ஹைட்ரஜன் அணுவோட மையக்கருல ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்குமா? ஆனா 5000 ஹைட்ரஜன் அணுவை எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரே ஒரு ஹைட்ரஜன் அணுக்கு மட்டும் மையக்கருல புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குமா? இந்த ஹைட்ரஜன் அணுவோட எடை மத்த ஹைட்ரஜன் அணுவை விட அதிகமா இருக்குமா? இந்த ஹைட்ரஜனை தான் கன ஹைட்ரஜன் சொல்றாங்க. கன ஹைட்ரஜனோட சயின்டிபிக் நேம் டியூட்ரியம். கன ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து உருவாகுற நீரை தான் கன நீர்னு சொல்றோம். இப்படிப்பட்ட கன நீர் பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல தயாரிக்கப்படுது. 1 லிட்டர் சாதாரண நீரோட எடை 1 கிலோனா 1 லிட்டர் கனநீரோட எடை 1.1 கிலோவா இருக்குமா? எடையில வித்தியாசங்கள் இருந்தாலும் நிறத்திலையும் சுவையிலையும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காதாம். கனநீரை செத்த நீர்னு குறிப்பிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கனநீரை ஒரு விதை மேல ஊத்திட்டோம்னா அந்த விதை கடைசி வரைக்கும் முளைக்காதாம். கனநீர்ல மீன்களை நீந்த விட்டோம்னா அந்த மீன்கள் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருமா? கனநீரை எலிகள் தொடர்ந்து குடிச்சா எலிகளுமே செத்துருமா? தொழிற்சாலைகள்ல தயாரிக்கப்படுற கனநீரை பார்த்து நாம பயப்பட தேவையில்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம பயன்படுத்துற தண்ணியில இருந்து நம்ம குளிக்கிற தண்ணி வரைக்கும் கனநீர் கலந்து சொன்னா உங்களால நம்ப முடியாதுல்ல. நம்ம பயன்படுத்துற 6500 லிட்டர் தண்ணியில ஒரு பங்கு அளவு கனநீர் கலந்திருக்குமா? இதனால நம்ம உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனையுமே ஏற்படாதாம். கனநீரை தயாரிக்கிறதுக்கு ஆகிற செலவு மட்டுமே ரொம்பவே அதிகமா. ஆபத்துன்னு சொல்ற இந்த கனநீர் நம்ம நாட்டுல பயன்படுத்தப்படுதான்னா இந்தியா மட்டும் இல்லாம சில நாடுகள்ல கனநீர் ஆலைகள் இன்னும் செயல்பட்டுகிட்டு தான் வருது. எதுக்காக இந்த கனநீரை தயாரிக்கிறாங்கிற கேள்வி இப்ப உங்களுக்கு தோணி இருக்கும். அது எதுக்காகனா அணு உலைகள்ல யுரேனியம் அணுக்களை பிளக்கும் போது அதிக அளவுல நியூட்ரான்கள் வெளிப்படும். இந்த நியூட்ரான்களோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக டன் கணக்குல கனநீரை பயன்படுத்துவாங்களாம். அணு உலைகள்ல கிடைக்கிற புளூட்டோனியத்தை யூஸ் பண்ணி தான் அணுகுண்டுகள் தயாரிக்க முடியும். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு கனநீரை வாங்குறதுக்கோ விக்கிறதுக்கோ முன்வராதான். இரண்டாம் உலக போர் நடக்கும் போது ஜெர்மனியை ஆண்ட ஹிட்லர் நார்வே நாட்டை கைப்பற்றி தன்னோட கட்டுப்பாடுகளை கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம அங்க ஏற்கனவே செயல்பட்டு வந்த கனநீர் ஆலையோட உற்பத்தியை டோட்டலா ஸ்டாப் பண்றாரு. ஹிட்லர் தப்பி தவறி கூட அணுகுண்ட தயாரிச்சிட கூடாதுங்கிற எண்ணத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போர் விமானங்களை அனுப்பி அந்த கனநீர் ஆலைய டோட்டலா அழிச்சிடுறாங்க. இந்த துணிச்சலான செயல் அடிப்படையாக கொண்டு இங்கிலீஷ்ல ஒரு படமே எடுத்திருக்காங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.